வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. அதில் டே இன்றைக்கி 83. ஸோ வாக்கிங் முடிச்சுட்டேன். இன்றைக்கும் நான் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக அதை முடிக்கிறதுக்கு. அண்ட் எடுத்த உடனே உங்களால் வேகமாகவோ இல்லை வந்து சீக்கிரமாகவோ அந்த கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டைமிங்கை வந்து குறைச்சிக்கிட்டே வாங்க. ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்துடும். அண்ட் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக வந்து 7:45 ஆகுது. நான் 7:30 வீட்டுக்கு வந்தேன். 7:45 நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 9:00 வரைக்கும் இல்லை ஒரு 10:00 வரைக்கும் இந்த தண்ணி நான் வந்து குடிப்பேன். சிப் பண்ணி உட்காந்து எப்போல்லாம் கொஞ்சம் வேலை செய்வேன் அப்படியே வந்து குடிச்சிட்டு இருப்பேன். அண்ட் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோஸ் பிளான்ட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தபோது நிறையா வந்து பூ இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் என்னோடய லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிறேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியோடு அதை வந்து ரிலேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிஃபோர் மேரேஜ் நான் வந்து என்னோடய வெயிட் கம்மியாக தான் இருந்தேன். அப்போ வந்து ஒல்லியாக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 50-55 kgs தான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த பூச்செடி வாங்கிட்டு வரும்போது நல்லா பூக்களோட அழகாக இருந்தது. நான் வந்து வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பூ வந்து உதிர ஆரம்பிச்சிடுச்சு. அதோடய செடி வந்து பூக்கவே இல்லை. ஸோ இதை வந்து என்னோடய வெயிட் லாஸோட ரிலேட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ என்னோடய வெயிட் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வெயிட் ஏற ஆரம்பிச்சிது. ஸோ பூலாம் உதிர்ந்தது, அதே மாதிரி என்னோடய வெயிட் வந்து ஏறிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படா பூக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி எப்படா வெயிட் குறையும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் அது குறையவே இல்லை. ஸோ ஒரு கொஞ்சம் வந்து குறையும், அதுக்கப்புறம் திருப்பி ஏறும், கொஞ்சம் குறையும் திருப்பி ஏறும். ஸோ இந்த செடி வந்து மொட்டு விடும் உதிர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் வந்து அவ்வளோதான், இதை வந்து செடி பூக்காது போல், ஸோ செடியை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வெயிட் வந்து இவ்வளோ தான் போல், இதுக்கப்புறம் குறைக்க முடியாது அப்படின்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த செடி வந்து ஒரு மாதிரி பூ வைக்கிறதுக்கு தளிர் விட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் வருது, நம்ம வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக ஒரு விஷயம் பண்ணோன்னா அது வந்து கரெக்டாக நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுது. ஸோ அதே மாதிரி அந்த பூச்செடி வந்து பூக்க ஆரம்பிக்குது. அது செட் ஆகி அதோடய வேர்லாம் வந்து அந்த புது மண்ணோடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது துளிர் விட்டு அது உதிர்ந்து திருப்பி துளிர் விட்டு அதுக்கப்புறம் பூலாம் நிறைய பூக்க ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளோட ஜேர்னியும். நம்ம வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோன்னா அது கண்டினியூஸாக ஒரு டிசிப்ளினாக அதை கொண்டு போனால் மட்டும்தான் வந்து அது நடக்கும். ஸோ அதாவது பொறுமையாக இருக்கணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கணும். ஸோ சில டைமில் திடீர்னு வெயிட் குறையும், சில டைம் வெயிட் ஏறிடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மைண்டை விட்டுட்டு, ஸோ அவ்வளோதான் நம்ம லைஃபே இப்படி தான், ஸோ இப்படி தான் நம்ம ஜேர்னி இருக்கும், ஸோ அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கண்டினியூஸாக அதை வந்து டார்கெட்டோட நம்மளோட விருப்பத்தோடு அதை பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இந்த மோட்டிவேஷனோட நம்ம இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 83. ஆமாம். ஸோ எனக்கு வந்து இந்த நாள் வந்து ஒரு 20 நாளில் ரொம்ப முக்கியமான நாளும் கூட. இன்றைக்கி வந்து எனக்கு வெயிட் வந்து குறையிலங்க, 10 கிராம் ஏறி தான் இருக்குது. நான் அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஜேர்னி. ஸோ ஏறும் இறங்கும் இப்படி தான் இருக்கும். அண்ட் உங்களோட டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஸோ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே உங்கள் லைஃப்பும் சரி. லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் லைஃப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:45 ஆகுது. நான் வந்து இன்றைக்கி டீ டாக்ஸ் வாட்டராக லெமன் வித் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒல்லியாக இருந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க, பிளவுஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணது. தையெல்லாம் பிரிச்சுட்டு என்னால் போடும்போது தான் நான் அதை போட்டுக்கிட்டேன். அண்ட் மேரேஜுக்கு தைச்ச பிளவுஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் பிரித்து விட்டுட்டு போடலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஸோ தூக்கிலாம் போடலை, எனக்கு பிடிச்சது இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில ட்ரெஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், அதை வந்து தூக்கி போட மனசு வராதுல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிச்சஸ் உள்ள இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் பிரிச்சுட்டு
யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்போ இதெல்லாம் லூஸ் ஆகி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு போடுறோமோ அப்போதான் நம்மளோட நார்மல் வெயிட்டுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்தேன். ஸோ அதை அவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வார்ம் வாட்டரில் லெமன். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். மணி 12 ஆகிடுச்சு. ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட். பார்த்திங்கன்னா மணி 1. ஸோ அடுப்பில் பார்த்தீங்கன்னா கறி வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, மட்டன், அதுக்கப்புறம் ரத்தம் பொரியது. ஸோ இப்போ இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க. இது வந்து என்னோடய செகண்ட் வாட்டர் பாட்டில், இதை எடுத்துக்கலாம். இப்போ நாளே தெரியும் வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நிறையா நான்வெஜ்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் நமக்கும் அதை சாப்பிடணும்னு தோணும், பட் ஆனால் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து டயட்டில் இருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதுக்காக நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சப்ப மேட்ருங்க. உடம்புலாம் குறைச்சதுக்கப்புறம் முழுசாக மட்டனே சாப்பிட்லாம். அண்ட் இதெல்லாம் ஏமாத்திரம். இப்போ வந்து நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி எப்பயுமே மறக்காமல் குடிங்க. அடுத்ததான் நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்சுக்கும் நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர் மெலான், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட், அண்ட் இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். ஸோ ட்ராகன் ஃப்ரூட் வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், ஃப்ரூட் சாலட்லலாம் இருந்துச்சு அந்த மாதிரி. அண்ட் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் சப்புன்னு இருக்குது, ஒன்றுமே இல்லை இதில். இது ஒரு பழம் வந்து 60 ருபீஸ் அப்படின்னு நான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அதை டேஸ்ட் பண்ணலாம். அதை கட் பண்ணும் போதெல்லாம் அழகாக இருந்தது. அண்ட் தென் ஸோ ஃப்ரூட்ஸ் தான் மதியமும் எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஒரு பக்கம் ஃபுல்லாக வாட்டர் மெலான் வச்சுருக்கேன். வாட்டர் மெலான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதேமாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட் கூட சொல்லலாம். நீங்கள் ஜிஎம் டயட்லாம் இருக்கீங்கன்னா அதில் வந்து வாட்டர் மெலான், மஸ்க் மெலான், ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து டயட்டில் ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அதை விட இப்போ சம்மருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வந்து நிறைய தண்ணி சுரக்கும். ஸோ நம்மளோட உடம்புல இருக்க சூட்டை தணிக்கிறதுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுதான் இன்றைக்கான லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் வெஜிடபிள் ஏதாவது செய்யலாம் தான் நினச்சேன், பட் இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால நான் இதே இப்போ எடுத்துக்கேன். டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து 5:10 ஆகுது. இப்போ நான் வந்து பிளாக் காஃபி, அது கூட வந்து ஒரு லட்டு, நம்ம வெயிட் லாஸ் லட்டு செஞ்சோம்ல, ஸோ அது ஒன்று எடுத்துக்கிறேன். பிளாக் காஃபி மட்டும்தான் எடுத்துருக்கேன், இதில் லெமன் எதுவும் நான் ஆட் பண்ணலை. அண்ட் ஸோ இதுதான் டின்னராக எடுத்துக்க போகிறேன்னா கேட்டிங்கன்னா தெரியல, இப்போதைக்கு இது மட்டும் எடுத்துக்க போகிறேன். எனக்கு பசி இல்லை. ஸோ மதியம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன்ல, ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே என்னோடய வயிறு வந்து ஃபில்லாக இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் எனக்கு பசிக்கவும் இல்லை, பட் 5 மணிக்கு நான் இப்போ சாப்பிடாம விட்டேன்னா ஒரு வேளை 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் எனக்கு பசி எடுத்துக்கும். அதுக்காக தான் நான் இப்போ வந்து பிளாக் காஃபி, அது கூட வந்து ஒரு லட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை தான் சாப்பிட போகிறேன். இப்போ டைம் கரெக்டாக வந்து ஒரு 5:45 or 6 இருக்கும். எஸ், நான் மாடிக்கு வரும்போது 5:30 இருந்தது. அண்ட் ஸோ ஈவினிங் வந்து நான் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுவேன், கொஞ்சம் சைக்கிள் மேரிப்பேன், கொஞ்சம் ஸ்கிப்பிங் பண்ணுவேன், சில டைமில் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பண்ணணும்னு தோணுச்சு, அண்ட் அதான் பண்ணேன். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கைக்கும் அவங்க கொஞ்சம் வந்து பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்ட்டு.
ஸோ பெல்லி ஃபேட்டுக்கு வந்து பிளாங்க்னு சொல்லுவோம்ல, ஸோ படுத்துக்கிட்டு பண்ணுவோம்ல, அது பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ அது ஒன்று பண்ணாலே போதும். சரி போகலாம் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆர்ம் ஃபேட், ஸோ கை வந்து எனக்குமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது அண்ட் பெருசாக ரொட்டேட் பண்ணுறது. ஸோ கைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய எக்ஸசைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் நான் நாளைக்கு அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபோனை வச்சுட்டு பண்ண முடியல, அவள் உடனே ஃபோனை எடுத்துக்கிறாள். அண்ட் தென் ஸோ அவ்வளவுதாங்க இன்றைக்கி வ்ளாக் வந்து, இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நம்மளோட டே வந்து ரொம்ப கம்மியாக போகிறதுனாலையும், ஸோ எனக்கு அது அந்த கான்ஃபிடன்ட் லெவல் குறையக்கூடாது அப்படின்றதுனாலையும் வந்து நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். அண்ட் ஸோ ஒரு ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். தனியா விழுந்துருவேன். நமக்கு வந்து ஒரு நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாகவும் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எனக்குமே அது பொருந்தும். நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஏதாச்சும் ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க இப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு தாட் வச்சு நான் கஷ்டப்படுவேன். ஸோ அது எனக்கே இருக்குது. அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபேஸ்க்கு நேராக சொல்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். ஸோ எனக்கு வந்து இப்போ எனக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த நெகட்டிவிட்டியை டச் பண்ண போகிறேன். ஸோ அதாவது ஒருத்தவங்க க்ரோத் ஆகுறாங்கன்னா தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்களை சுற்றி நெகட்டிவிட்டி நிறையா வரும். ஸோ இது என்னோடய தாட். ஸோ அந்த மாதிரி என்னோடய க்ரோத்துக்கு இனிமே தான் இந்த நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து சூப்பராக அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து நம்ம மேலே போகணுன்னா நமக்கு வந்து ஒருத்தவங்க நம்ம காலை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம மேலே ஏறணும்னு தோணிகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஸ்டே கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் நாளைக்கு மீட் பண்ணலாம். அண்ட் பாய்.